ரொம்ப டயர்டா இருக்கு. டயர்டா இருக்கா? நீ தானே இந்த காட்டுல புதையல் இருக்குன்னு என்ன கூட்டிட்டு வந்த? சரி, நான் தான் சொன்னேன், ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு போய் பாரு கொஞ்சம். சரி, நான் போய் பார்த்துட்டு வரேன். என்ன இவனை இன்னும் காணோம்? அப்பா வந்துட்டியாடா? ஏதாச்சும் ஹெல்ப் கிடைச்சதா? அங்க ஒரு வீடு பார்த்தேன், வா நாம ரெண்டு பேரும் சேர்ந்து போய் அங்க ஹெல்ப் கேட்கலாம். அப்படியா, சூப்பர், போலாம் வா. எவன்டா இது? சரி போய் பார்ப்போம். யாருப்பா நீ? தாத்தா, இந்த காட்டில் புதையல் இருக்குன்னு சொன்னாங்க, அதை தேடி தான் நானும் என் ஃப்ரெண்டும் வந்திருக்கோம். இந்த காட்டில் புதையலா? ஆமாம், இந்த காட்டில் தான். அதோட வர்த்து கூட 200-300 கோடி இருக்குன்னு சொன்னாங்களே. 200-300 கோடியா? ஆமாம், 200-300 கோடி இருக்கும். நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் ஷேர் தரேன். யோசிச்சு சொல்லுங்கள். ஷேர் தருவியா? சரிப்பா, நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன், ஓகேவா? ஏ, சூப்பர் சூப்பர் சூப்பர். அப்புறம் தாத்தா, கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போமா? ரெஸ்ட் வேணுமா? ரெஸ்ட்டு இனிமேல் நோ ரெஸ்ட், ஒன்லி ஆக்ஷன், ஓகே? அம்மா வலிக்குதே. சமத்தியே வாங்கினா போல. தாத்தாட்ட பேசிட்டியாடா? என்ன சொன்னார் தாத்தா? ஃபஸ்ட்டு ஒத்துக்கலை, அப்புறம் ஷேர் தரேன்னு சொன்னேன். உடனே ஒத்துக்கிட்டாரு. ஷேர் தரேன்னு சொன்னியா? நோ வே, இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். வேற வழியும் இல்லை, ஓகே ஒத்துக்கிறேன். ஏம்மா, என் கண்ணம் என்ன மிருந்தங்கம்மா, மாற்றி மாற்றி அடிச்சுட்டு போகிறாங்க. 300 கோடி வாங்கிறதுக்குள்ள மூஞ்சி பழுத்துரும் போல. என்ன கண்டா விடா இது? எப்படி இருக்கு என் ட்ரெஸ்? என்ன தாத்தா காஸ்டியூம் இது? உங்ககிட்ட கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? கேனத்தனமா ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கு கமெண்ட்டை கொடுத்தா அடிக்குது பாரு கிழவன். தாத்தா, கார் புக் பண்ணிட்டீங்களா? ஏசி காரா நான் ஏசி காரா? ஏசி கார்னா பெட்டர். டேய், இங்கே வாடா. எஸ் தாத்தா. ஏன் தாத்தா என்னை அடிச்சிங்க? அவன் ஏண்டா அப்படி கேட்குறா? நம்ம என்ன டூருக்கா கிளம்புறோம்? அவ கேட்டதுக்கு என்ன ஏண்டா அடிச்ச லூசு கிழவா? டேய், எவ்வளோ நேரமாச்சு அவர் போய், இன்னும் காணோம்? இடம் தெரியாமல் வீட்டுக்கு ஓடி போயிட்டாரோ? வாய் திறந்து ஏதாவது பதில் சொல்லுடா. அவரை பற்றி நீ என்ன நினச்ச? அவரை பார்த்தவொடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன், அவரோட நாடி நரம்புலலாம் இந்த காடோட மேப் ஊறி இருக்கு. அவரோட காஸ்டியூமை பார்த்தல. என்ன இடம்டா இது? இந்த சைடு போனோமா, அந்த சைடு போனோமா, தெரியலையே. ஈஸ்டா வெஸ்டா? ஏன்னா சவுண்ட் எல்லாம் கேட்குது. சரி போய் பார்ப்போம். என்ன எரி எரியிற வாசனை எல்லாம் வருது? என்னடா இவ்வளோ நெருப்பு இருக்கு? சரிதா, இன்னைக்கு நம்ம தந்தூரி தான். என்ன தாத்தா சவுண்டு கேட்குது? தாத்தா ஏதோ ஆபத்தில் இருக்கான்னு நினைக்கிறேன், வாடா போய் பார்க்கலாம். அது காஸ்டியூமை பார்க்கும் போதே நான் நினச்சேன் லூசு கிழவனு, எங்கே போய் மாட்டிக்கிச்சோ. சரி வாய் போய் காப்பாற்றலாம். தாத்தா தாத்தா தாத்தா, என்ன எரியிற ஸ்மெல் வருது? தாத்தா அங்கே தான் மாட்டியிருப்பாரோ, போய் பார்க்கலாம். இந்த சைடு தான் ஸ்மெல் வருது, அப்போ இங்கே தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், போய் பார்க்கலாம். ஐயோ குளிருதே, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோம். இந்த தாத்தாவை நம்பி வந்ததுக்கு. இதான் மர்ம காடா? அப்போ புதையல் ஒன்றும் இல்லையோ? ஐயோ தாத்தா, ஐயோ தாத்தா, எங்கேயா போய் மாட்டிக்கிட்ட? என்ன ஏதோ எரியிற ஸ்மெல்லு வருது, ஒருவேளை தாத்தாவுக்கு பசிக்குதுன்னு எதையோ சுட்டு தின்னுதோ. ஏய் தாத்தா, எனக்கும் பங்குவே, நானும் வந்து சாப்பிட்றேன். இங்கேருந்து தான் அந்த ஸ்மெல்லு வருது, நல்ல அருமையான ஸ்மெல்லு தான். தாத்தா சமையலில் கில்லாடி போல, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டிதான். என்னடா மழை பெய்யுது? ஒரு பக்கம் என்னென்னா தீ எரியுது, இங்கே என்னென்னா மழை பெய்யுது.
இதுதான் மர்ம காடோ? அவசரத்துக்கு ரெயின் கோட் வேற இல்லையே. தாத்தா இதெல்லாம் சொல்ல மாட்டியா? அவ எங்க மாட்டிட்டு இருக்காளோ? நம்மளை விட்டுட்டு நேத்தே போயிட்டாங்கல்ல. நமக்கு இடம் தெரியாதுன்னு நினப்பு, ஆனா எப்படி வந்துட்டோம் பாத்தியா? நம்மெல்லாம் யாரு? கில்லாடிங்களாச்சே. புதையல் மேப்பு கொடுத்ததே நான் தான். என் கிட்ட காப்பி இருக்காதா? வாடி நம்மளும் போலாம். போறது மட்டும் இல்லடி, நம்ம ஷேரிங் கேட்டு வாங்கணும். ஓகே ஓகேடி.